வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாரம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அட்டைன் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, நிறைய காசு இருந்தால்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. நம்மளோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு காசு இருந்துச்சுனாலே அதை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி அட்டைன் பண்ணலாம், மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, அதை இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெட் ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது கடன் இல்லாமல் வந்து இருக்கணும். நமக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி ஒரு சில கடன்கள் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு பார்த்தோன்னா 30-40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கடன்களை வாங்குறது தவிர்க்கணும். வாங்கியிருந்தோம்னா இமீடியட்லி அதை வந்து அடைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கடன்களை வந்து அடைச்சிடணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு கடன் இருந்துச்சுன்னா, நம்ம கடன் அடைக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மணியை யூஸ் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன, குட் லோன்ஸ் பேட் லோன்ஸ் வந்து இருக்குது. பேட் லோன்ஸ் எடுக்கவே கூடாது, குட் லோன்ஸ் எடுக்கலாம், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி. ஆனால் டெட் ஃப்ரீயாக இருக்கிறது, அதாவது லோன் ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா குட் லோன்ஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குதுன்னா லோனை வந்து அடைக்க பார்க்கணும், எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம். அண்ட் இன்னொரு விஷயம், சின்ன சின்ன லோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய லோனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கம்ப்ளீட்டாக எராடிகேட் வந்து பண்ண முடியும். அதாவது ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்மளால் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கடன் ஃப்ரீயாக வந்து இருக்கணும். டெட் ஃப்ரீயாக இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட் பண்ணணும், சீக்கிரமாகவே இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நான் எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லியிருக்கேன். இதோடு சேர்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வீடியோவில் கோல் வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பைசா வந்து வேணும், அதுக்கு நான் எல்லா மாதமும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எப்போ கிடைக்கும்னா, நான் அந்த கோல் செட் பண்ண மட்டும்தான். ஸோ அதைத்தான் நம்ம வந்து செய்யணும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம கோல்ஸை செட் பண்ணிவிட்டு. ஸோ அது என்ன கோலாக வேணால் வந்து இருக்கலாம், குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கலாம், இல்லைனா அவங்களை அப்ராட் அனுப்புறதுக்கு நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் வேர்ல்ட் ட்ரிப் போகிறதுக்கு சேர்க்கணும்னு நினைக்கலாம், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு சேர்க்கணும்னு நினைக்கலாம். எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வேணும், மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடியும். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, லைஃபோட அன்சர்டனிட்டிஸ்க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னது, ஒன்று எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும், இன்னொன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு வேலைக்கே போகலைனாலும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரியான சேவிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும். சேவிங்ஸ் தனி, எமர்ஜென்சி ஃபண்ட் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி, இது எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அந்த சேவிங்ஸ்ன்னு சொன்னது இங்கே எமர்ஜென்சி ஃபண்டை. அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், இல்லைன்னா இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா ஜாஸ்தி காசு அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ். இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கடைசியில் அதை கலைச்சி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸையும் ரெடி பண்ணுறோம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன, லைஃபோட அன்சர்டனிட்டிஸ் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு நம்ம ரெண்டு விஷயங்கள் செய்யணும், எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இது ரெண்டு இருந்தது அப்படின்னா யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது நான் மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப ஜாஸ்தி காசு இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாதுங்க. நம்மளோட டே டு டே லைஃப் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியுதா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லீட் பண்ண முடியுதா, நமக்கு போதுமான அளவு விஷயங்கள் செஞ்சுக்க முடியுதா, இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ வி ஹாவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து அர்த்தம். அதை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேபி ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். இது வந்து பேபி ஸ்டெப்ஸ் தான், இன்னும் நிறைய வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். பட் இது வந்து ஒரு தொடக்கம், இந்த தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து நம்ம லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சுன்னா வி கேன் ரன் டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி இப்போ நான் உங்ககிட்ட பேசினேன். ஸோ இதுக்கான இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும், எப்படி டெட் ஃப்ரீ ஆறுது அப்படின்றத பற்றியும், சரி எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.